ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. காவேரி போட்டுட்டு இருக்கேன், ராகி போட்டு பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் காஃபி ரெடி ஆச்சு. இந்த பக்கம் வந்து நான் வந்து நாஸ்டாக் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ராகி புட்டு தான் செய்ய போகிறேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸு யார் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு 2 கப் அளவு ராகி மாவு, இது அதே 1 கப் அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள், இப்போ தேங்காய் துருவணும். தேங்காய் தேவைப்படுது, அதனால் தேங்காய் துருவணும். இதில் வந்து பாதாம் ஊற வச்சுருக்கேன், நைட் ஊற வச்ச பாதாம். இது வந்து பசங்களுக்கு 2 தோலோடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வந்து வேலை செய்யலாம். தண்ணி வந்து சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ராகி என்ன வச்சுருக்கோமோ இது ஸ்டீமில் வச்சு வேக வைக்கணும். நல்ல ஒரு 15-20 minutes இது வந்து வேகணும். ஃபுட்டு ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பார்த்த கழுவிடலாம்னு சொல்லிட்டு கழுவிட்டு வச்சோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து துருவி வச்சுருக்கிற இந்த தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கணும். பெரிய தேங்காய் இது, பெரிய தேங்காய் எடுத்ததெல்லாம் நான் காமிச்சு உங்களுக்கு, அது வந்து பாதி. அப்புறமா இன்னொரு பீஸில் கொஞ்சம் இறங்குச்சு. இது வந்து அப்புறம் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பனானா இருக்குது, பனானா அப்புறம் நாட்டு சக்கரை இருக்குது, இந்த மாதிரி நாட்டு சக்கரை இருக்குது, இது போட்டு கொடுத்துருவேன், நல்லா இருக்கும் சாப்பிட. சுகர் பேர்ந்தவங்க சுகர் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம்லாம் கழுவியாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாம் கழுவியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு கிச்சனு. கிச்சன் க்ளீனிங்னா வெறும் தொடிக்கணும். நான் மாப்பிள்ளை ஸ்டிக் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்டு வேலைக்கு கிளம்பிட்டாரு, ஜஸ்ட்டுனா போயிட்டான். ஜேசன் இருக்கான், துணி வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் துணி வாஷ் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு, கொஞ்சம் காய போட்டிருக்கேன். பாருங்கள் நம்ம டீனா என்ன பண்ணுது. டீனா என்ன பண்ணு, டீனா என்ன பண்ணுற, என்ன பண்ணுற நீ? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துணி காஞ்சனுக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மழை வர மாதிரியே இருக்குது. பாருங்கள், இருண்டுன்னுக்குது. இப்போ நம்ம வந்து கிச்சன் போயிட்டு
சாப்பாடு குழம்புல என்ன செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே குக்கரில் வந்து நான் சேனக்கிழங்கு சேம்பிழங்குன்னு சொல்லுவேன், கருணக்கிழங்கு மாதிரி குண்டா இருக்கும் அது, அது வந்து வேக வச்சுட்டு இருக்கேன். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன், இங்கே கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பயிர் போட்டு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செஞ்சந்திராக்கு போனேன். அங்கே போன ரெண்டு சட்டி வாங்கத்தான் நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இது வந்து எனக்கு கம்பி வேலையில் கிடச்சிச்சு, ரெண்டு ஜாடி செராமிக்குது. ஒன்று நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஒன்று உப்பு போட்டு வச்சுருக்கேன், இல்லை இதில் புளி போட்டு வச்சுருக்கேன், கேரளா புளி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணலாம் சட்டிலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு தடவை, அது வந்து ஸ்டவ் மேலே வச்சு தான் வெடிச்சிச்சு. ஸோ அதனால் பயமாக இருக்குது செய்ய. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாங்கினேன். என்னன்னா அலுமினியம் எல்லாம் கொஞ்சம் இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். மீன் குழம்பு பண்ணலாம், கஞ்சி ஏதாச்சும் செய்யணும்னா ஹெல்ப்பாகும் சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு குழம்பெல்லாம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சீர கருவேப்பில அப்புறம் கண்ணமிளகா காட் வருது ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சிது குழம்பு தாளிச்சது காட் வருது. கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு போட்டுக்கணும். இதில் கஞ்சி மிளகா கருவேப்பில போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த கிழங்கு நம்ம என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்து அதை போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சாத்தூடு, மிளகாத்தூடு, கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒட்டு லாஸ்டில் பெப்பர் பவுடர் போட்டு எடுத்துக்கணும். நல்லா வதக்கிச்சு. இப்போ நம்ம இந்த கிழங்க போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும் இங்கே நீங்கள் பெப்பர் போடுறதுனால. இந்த மழைக்கு நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்டா ரைஸ் கூடும். அந்த பச்சை பயிர் கொழும்பு இந்த சைட் சைடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 10 minutes இது இந்த மசாலையை குக் ஆகணும். ஆனால் தண்ணியை விடாமல் சிம்மில் வச்சு ஒரு 10 minutes இது குக் ஆகட்டும். பருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, பச்சை பயிர் கொழும்பு ரெடி ஆகிடுச்சு, பொரியலோ ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.